எழுந்துரு, எழுந்துருடா. இதில் உட்காரலாமா பரதேசி பயனை? மறுபடியும் உட்காருகிறாயாப்படி? என் கால் எப்படி என்றால் செவிட்டு முண்டம் ரெண்டம். காலை பிடிப்பது எப்படி என்ற கலையை இவருக்கு செய்து காட்டு. இப்படி பிடிக்க வேண்டும். பிடிக்கடா. அனாதையாக இருந்த உன்னை அரசருக்கு மருமகனாக்கிறார். என் பேச்சு தட்டுகிறாயா? மரியாதையாக என் காலை பிடி. என்ன இது? அவர் மீது கை வைக்கிறாயா? இதில் நீ தலையிடாதே. என் கணவரை தொட உனக்கு ஏது உரிமை? இவன் உனக்கு கணவன் ஆவதற்கு முன்பே என் காலை பிடித்தவன். தேவையற்ற விமர்சனம். அவர் மீது இன்னொரு முறை தாக்குதலுக்கு தயாரானால் அந்த புறத்தில் இருந்தே வெளியேற்றப்படுவாய். அது உன்னால் முடியுமா? அது உன்னை பெற்ற அப்பனால் முடியாது. மாமன் என்ற உரிமையில் பேசாதே. இப்படி கேடு கட்டவனுக்கு மாளிகையிலிடம் கொடுத்து விட்டார் என் தந்தையார். அதுதான் இப்படி எல்லை மீறி போகிறாய். அன்னபூரணி, உனக்கு என்ன துணிச்சல்? என் தம்பியை எதிர்த்து பேசுகிறாயா? நீங்களே கேளுங்கள். அவரை இவர் காலை பிடிக்க சொல்லி கேவலமாக பேசுகிறார். காலை பிடித்தால் கேவலமா? அம்மா, ஒரு செவிடு ஊமை எந்த வேலைக்கும் உதவாதவன். ஒழுங்காக காலை பிடித்தாலாவது வேளா வேலைக்கு சோறு கிடைக்கும். அம்மா, அம்மா, நான் உன்னை பெற்றெடுத்த தாயா? மாற்றாந்தாய் தானே? உனக்கு இந்த அந்தப்புறம் உரிமை என்று தானே? என் தம்பியை குறை கூறினாய். என் தம்பிக்கு அவமானம் நேர்ந்த இடத்தில் இருக்க மாட்டேன். தம்பி, போகலாம் வா. அம்மா, அம்மா, இருங்கள் அம்மா. இந்த அரண்மனையில் நீயாவது நானாவது இருக்க வேண்டும். ஒரே உரையில் இரண்டு வாள் இருக்க முடியாது. எனக்கு புரிந்ததம்மா. நான் இந்த அரண்மனையை விட்டு போவது உங்களுக்கு சந்தோஷம் என்று எனக்கு இப்பொழுது புரிந்து விட்டது. கஜா பூஜா, கஜா, இவங்களுக்கா தேடி வந்ததுல? என் வாழ்க்கையை கஜா பூஜா ஆடுமோ நம்ம? அம்மா, அம்மாடி இந்த மண்டை என்ன வருது? அதோட கல்யாணம் என்ன இது? கச்சபிச்சு கச்சா. நான் மண்டை ஓடல பிரியா. ஐயோ பிசாசு, பிசாசு! எங்க பிசாசு கூட்டத்துல நான் தான் ரதிதேவி. எனக்கு சரியான மன்மத நீதான். கல்யாணம் செஞ்சுக்கலாமா? கல்யாணம் வேணாம், வேணாம், என்ன விட்டுருமா? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க! இந்த காட்டுல என்ன காப்பாத்த யாருமே இல்லையா?